ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங். இன்றைக்கி என்ன லன்ச்னா அரிசி பருப்பு சாதம் கத்திரிக்காய் ஃப்ரையும் தான். அதை வந்து எப்படி செய்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். மண்சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ வந்து காஞ்ச மிளகாய் தான் நம்மளுக்கு காரமே. அது எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். பிரியாணி கறிகிற மாதிரி வெங்காயத்தை வந்து நீட் நீட்டாக அரைஞ்சிட்டு அதை வந்து பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா கோல்டன் ஃப்ரை வந்ததும் பூண்டை வந்து தட்டி போட்டுக்கணும். இதுக்கு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அரைச்சிட்டா டேஸ்ட்டு வேறு, தட்டி போட்டால் ஒரு டேஸ்ட்டு. ஸோ இதுக்கு தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். தட்டி போட்டாச்சு. அப்புறம் வந்து ஒரு தக்காளி போட்டிருக்கேன் நான். இது தக்காளி நிறைய தேவையில்லை, ஒரு தக்காளி போதும். அது கூட வந்து நான் வந்து மஞ்சள் தூளும் உப்பும் கல் உப்பும் போடுறேன். சீக்கிரம் வதங்கிடும். இது நல்லா சுருண்டு வந்த பிறகு அரிசியும் பருப்பும் ஊற வச்சிருந்தோம்னா அதை நம்ம போட வேண்டியது தான். அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தேன், அதை போட்டாச்சு. இதை போட்டுட்டு நான் தண்ணி வந்து கெட்டலில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சுடு தண்ணி டேரெக்டாக ஊற்றிக்க வேண்டியதான். இது நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் போல் விட்டுட்டு இந்த ஆழாக்கில் 2 ஆழாக்கு அரிசி பருப்பு ஒன்றா போட்டேன். 1/2 ஆழாக்கு அரிசி, 1/2 ஆழாக்கு பருப்பு. இப்போ வந்து 2 ஆழாக்கு தண்ணி ஊற்றினால இது மண்சட்டியில் செய்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இழுக்குன்றதுனால 1/2 ஆழாக்கு ஜாஸ்தி ஊற்றிருக்கேன், 2 ஆழாக்கு ஊற்றிருக்கேன். இது வச்சாச்சு. அடுத்ததாக பொரியல். இது அந்த கேஸ் ஸ்டோவில் மாற்றிட்டு இப்போ பொரியலுக்கு கடாய் வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் தாராளமாக ஊற்றிங்க. கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நான் ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயில் வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான், வேறு எதுவுமே நான் சேர்க்கல. இந்த கத்திரிக்காய் நல்லா சுருண்டு வந்த அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் போட்டுடலாம். கத்திரிக்காய் இது போல் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ எதுக்கு இருந்தாலும் நல்லாயிருக்கும். பிளெயின் ரசம் சாதம் வச்சுட்டு இது மாதிரி கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது கூட என்ன மசாலா போடுறேன்னா, நான் வந்து மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு போடுறேன். காரம் கம்மியாகவே, அது சுருண்டுச்சுன்னா காரம் ஜாஸ்தி எடுத்துக்கும். தேவையான உப்பு அவ்வளோதான். இது 2 மட்டும்தான் நான் சேர்க்குறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி செவ்வர வர விட்டுறணும். இந்த பக்கம் அரிசி பருப்பு சாதம் இன்னும் கொஞ்சம் வேகணும், மூடிடலாம் திருப்பியும். இந்த பாருங்கள், கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுருண்டு உருளைக்கிழங்கு மாதிரி டேஸ்ட் வந்துடுச்சு, நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. இப்போ அரிசி பருப்பு சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தட்டில் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு அரிசியும் பருப்பு சாதமும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.